वेलकम टू सी प्रॉपर्टीज இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா சென்னை ராஜகீழ் பக்கத்துல புதுசா சேல்ஸ்க்கு வந்திருக்கிற ஒரு செமி இன்டிவிஜுவல் ஹோம் தான் இந்த செமி இன்டிவிஜுவல் ஹோம் எப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடும் மட்டும்தான் இருக்கும் அண்ட் லேண்ட் வந்து உங்களுக்கு யூடிஎஸ் முறையில் பிரித்து கொடுத்துருவாங்க அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா யூடிஎஸ் வந்து 70% வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இது வந்து ஒரு பக்காவான கேட்டட் கம்யூனிட்டி தான் ஸோ உங்களுக்கு சேஃப்டி பர்பஸும் நல்லாவே இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா தான் உங்களுக்கு வந்து சுற்றி சுற்றி ஸோ அதனால் உங்களுக்கு லேண்ட் வேல்யூ அண்ட் பில்டிங் வேல்யூ வந்து எப்போதுமே நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 2BHK தான் இந்த 2BHKயோட சைஸ் பார்த்திங்கன்னா 779 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் இதோட யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 540 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்கும் அண்ட் இதுக்கு வந்து 3-phase கரண்ட் வந்துடும் செப்டிக் டேங்க் போர் சம்ப் எல்லாமே அவங்க தனியாகவே கொடுத்துருவாங்க அண்ட் சேஃப்டிக்காக கிரில் கேட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் மெயின் டோர் வந்து உங்களுக்கு நல்ல டீ கூட்டில் ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டுக்குமே தனியாக கார் பார்க்கிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் உள்ளே வந்தோடனே லிவிங் ப்ளஸ் டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x13.5 ஒரு பெரிய லிவிங் ஏரியாவாக தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த லிவிங் ஏரியாவுக்கு 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லைட் அண்ட் வென்டிலேஷன் வந்து நல்லாவே இருக்குது அண்ட் ஃப்ளோரிங் வந்து 2x4 டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிச்சன் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 7.5x9 சைஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கிச்சன் வந்து ஒரு மாடுலர் கிச்சனாக கொடுத்துருக்காங்க அண்ட் யூஸ் பண்ணியிருக்க கபோர்ட் மெட்டீரியல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அண்ட் நல்ல கலராகவும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கிச்சனுக்கு வந்து வால் டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கவே நல்லா இருக்குது அண்ட் இந்த கிச்சனுக்கு வந்து லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் செல்ஃப் ஒர்க் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லாப் ஒர்க்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ சேம் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கனால பார்க்கவே நல்லா இருக்குது கிச்சன் ஸோ கிச்சன் வந்து கொஞ்சம் பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 13.5x10 சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் பார்த்தீங்கன்னா 2 விண்டோ வந்து லைட் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ளோரிங் வந்து டைல் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்டீரியரில் உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாகவே இருக்கும் ஸோ அதுவுமே நல்லா ப்ளூ கலரில் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த கபோர்ட் ஒர்க்கில் ஒரு மிரர் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க அண்ட் மேலே ஸ்லாப் ஒர்க்லேயும் கபோர்ட் டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நிறையா திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச் லைட் கொடுத்துருக்காங்க 4x6.25 சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ வெஸ்டர்னில் பண்ணியிருக்காங்க அண்ட் வால் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு சென்ட்ராக ஒரு காமன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இந்த காமன் டாய்லெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6.25 கொடுத்துருக்காங்க இதுவும் வெஸ்டர்னில் கொடுத்து வால் டைல் ஒர்க்கும் கொடுத்துருக்கறதுனால பார்க்கவே நல்லா இருக்குது அண்ட் இந்த செகண்ட் பெட்ரூம் வந்து 10x10 சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரூமுக்குமே 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஃப்ளோரிங் வந்து டைல் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பெட்ரூமுக்கு வந்து நிறைய கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் வந்து எல்லாமே வுட்டில் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும் அண்ட் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிஷ்டு தான் சொல்லலாம் அண்ட் இந்த வீட்டை பற்றினா ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வேறு எதுவும் டவுட்னா அந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் சி ப்ராப்பர்ட்டிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்